இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 20 வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ராயீமே, உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் நான் பேசினது முதல் என் உள்ளம் எனக்குள் கொதிக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். பாவத்தினால் உங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் பேசினாரோ, கர்த்தர் தண்டித்தாரோ, வியாதி படுக்கையில் விழுந்தீர்களோ, அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை ஆட்கொண்டதோ, வறுமை ஆட்கொண்டதோ, தேவன் சொல்லுகிறார், எப்ராயீமே நீ எனக்கு பிரியமான குமாரன் அல்லவோ? உன்னை குறித்து பேசுறது முதற்கொண்டு நான் உள்ளம் கலங்குகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களை பார்த்து உங்களை நேசிக்கிறேன், நான் தண்டித்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களோடு உனக்காக நான் இறங்குகிறேன் என்று தேவன் சொல்லுகிறாரே, எத்தனை சந்தோஷம். ஒரு தகப்பன் தன் பிள்ளை தவறு செய்யும் பொழுது தண்டிக்கலாம், தாய் தன் பிள்ளையை கடிந்து கொள்ளலாம், ஆனால் விரட்டி விட மாட்டாளே. அதே போல் அவர்களே உங்களை குறித்து கவலைப்படும் பொழுது தேவன் கவலைப்படாமல் இருப்பாரோ? வேதம் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். நல்ல பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தேவ இரக்கம் உடைய பிள்ளைகளோடு இருந்து இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.